உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் அழகான வணக்கங்கள். அவ்வணக்கம் அன்பு உறவுகளை. போர்க்கொடி இனத்தை சீண்டிய சாதி வெறி பிடித்த தம்பி பி மாரி செல்வராஜ் அவர்களுக்கு பாடம் புகட்டிய மக்கள். சமீபத்தில் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வெளிவந்த மாமன்னன் திரைப்பட இசை வெளியீட்டு விழாவில் முக்குளத்தோர் சமுதாயத்தை மையமாக எடுக்கப்பட்ட தேவர் மகன் படத்தில் இடம்பெற்ற போற்றி பாடடை பெண்ணை என்ற பாடல் சாதிய கலவரங்களை தூண்டியதாகவும், அந்த படம் ஒரு சாதிய திரைப்படம் என்றும் பேசி முக்குளத்தோர் மக்களை சீண்டினார் தம்பி மாரி செல்வராஜ். தான் எடுத்த மாமன்னன் திரைப்படத்தின் மூலம் இனிமேல் சாதி பாகுபாடு பார்க்காமல் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள் என்று கூறிக்கொண்டிருந்தார். ஆனால் தற்போது அதை தலைகளாக மாற்றியுள்ளன. மாமன்னன் படத்தில் இப்படி ஒரு வெயிட்டான காட்சிகளை வைத்ததன் விளைவு தற்போது படத்தில் கஷ்டப்பட்டு சிரிக்காமல் நடித்த மாமன்னன் வடிவேலுவையும் உதயநிதி ஸ்டாலினையும் ஓரங்கட்டிவிட்டு கண்ணுப்பட போகுதையா சின்ன கவுண்டரே என்றும் தேவர் நாடார் செட்டியார் என்றும் ரத்தினவேலுவை ராஜாவாக்கிவிட்டனர். தேவர் மகன் படம் வெளிவந்து இந்த அளவுக்கு ஒரு சாதிய முதலை உண்டாக்கவில்லை. ஆனால் மாமன்னன் படம் தொடர்ந்து ஒரு வார காலமாக சமூக வலைதளங்களில் சாதி முதலை உருவாக்குவதற்கான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதற்கு காரணம், சாதியை மறந்து ஒற்றுமையாயிருக்கும் இந்த காலகட்டத்தில் சாதியை ஒழிக்கிறேன் என்று கூறிக்கொண்டு சாதி வெறிபிடித்து திரியும் தம்பி மாரி செல்வராஜ், நீ மட்டும்தான் காரணம். நீ பணம் சம்பாதிக்கணும்னு அமைதியாயிருந்த சமுதாயத்துக்குள்ள சாதி கலவரத்தை தூண்டிவிட்டு அதில் பணம் சம்பாதிக்கிற உன்னைய மாதிரி சாதி வீரர்களை ஒழிச்சாதான் இந்த தமிழ்நாடு அமைதியாக இருக்கும். குறிப்பு, அனைவரும் சமம், வன்முறை வேணாம், அனைவரும் படிங்க அப்படின்னு தேவர் மகன் படத்தில் சொல்ல வந்த கருத்தை என் இன மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதன்படித்தான் இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறோம். நன்றி. மேலும் பல மறைக்கப்பட்ட மறுக்கப்பட்ட உண்மை வரலாற்றை தெரிந்து கொள்ள போர்க்கொடி கள்ளர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் மற்றும் ஷேர் செய்யவும். அப்படியே அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்து தொடர்ந்து இணைந்திருங்கள் போர்க்கொடி கள்ளர் யூடியூப் சேனலுடன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.